வணக்கம், நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்க போறோம். இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம பாக்குறதுக்கு. சோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நேத்து முடிஞ்சதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வெண்பா வந்து சேலை வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு, அது வந்து தெரியவே இல்லையா வெண்பாக்கு. கேஷுவலா நின்று இருக்காங்க. அந்த பக்கம் இந்த தர்மா வந்து வசூல் ராஜா MBBSல கடைசி சீன்ல கிளைமேக்ஸ் சீன்ல ஒருத்தர் வந்து வீல் சேர் வந்து தள்ளிட்டு வர்றாரு. அது மாதிரியே வந்து நம்ம வந்து அப்படியே வீல் சேர் எல்லாம் தள்ளிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தனே வெண்பா வந்து ஷாக்கா என்ன என்ன அங்கிள் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சேலை வந்து தெரியவே இல்லையா. உடனே அங்கிருந்து எல்லாரும் வந்து ஓடி வந்து பாத்தனே வந்து நம்மால் கவின் வந்து அந்த தீயெல்லாம் போய் அணைச்சு விட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மல்லிய போவையும் அல்வாவையும் காமிச்சு வா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு, சரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோயோ, ஃபர்ஸ்ட் பிரேக்ல வந்து ஓடி பிடிச்சு விளையாடுறதோட முடிஞ்சு. ஸோ செகண்ட் பிரேக்லயாச்சும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா செகண்ட் பிரேக்ல வந்து அல்வா வந்து ஊட்டி விடுறாரு. இதான் அன்னைக்கே வந்து ஊட்டி ஊட்டியா, அதனாலதான்டா சொதப்புச்சு, ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பூவை வச்சு விடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. அண்ட் அப்படியே வந்து பஸ்ஸ வந்து அப்படியே தள்ளுவாங்கல்ல பின்னாடி இருந்து, அது மாதிரிதான் வந்து இருந்துச்சு, நகரவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஓடி பிடிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடாவீங்க, ஐயோயோ நசையா இருப்பாங்க போலயே, நச நச நசன்னு பண்ணதே பண்ணிருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த விரக்தியின் உச்சத்துக்கே வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து போயிட்டோம். அண்ட் கீழே வந்து அந்த மூவர் அணி வர ஒரு பிளான வந்து போட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவுல இவங்க அதாவது மல்லிகா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பிளான் இருக்கு, அது வந்து கண்டிப்பா இதுதான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ பெருசா ஏதோ ஒரு பண்ற மாதிரி ஒரு பிளான வந்து அதுல சைலண்ட்ல மியூட்ல வேற போட்டு வந்து அந்த பிளான வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. சோ அந்த பிளான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா மேபி இன்ஸ்டாகிராம்லாம் இவர் அதாவது அன்பு வந்து திருப்பி என்ட்ரி கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி அவரை வச்சு எதுவும் பிளான் பண்றாங்களா இல்லாட்டி வேற எதுமான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டும் வந்து கண்டிப்பா நின்றும் அதுல வந்து ஆட்சேபனையே இல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மூலியமா நிக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்கணும் பாக்கலாம். அண்ட் இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. சோ அடுத்த செக்மெண்ட் வந்து கேள்வி செக்மெண்ட், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இன்றைய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிங்கப்பூர், அதுதான் நேற்றைய கேள்விக்கான பதில். சோ இதுக்கு கரெக்டா சொன்ன எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். இப்ப இன்றைய கேள்விக்குள்ள போலாம். இன்றைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா முதன் முதலில் கவின் எதன் மூலியமாக தன் காதலை வெண்பாவிற்கு வெளிப்படுத்தினார். முதன் முதலில் கவின் தன் காதலை எதன் மூலியமாக வெண்பாவிற்கு வெளிப்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ கிஃப்ட், ஆப்ஷன் பி லெட்டர், ஆப்ஷன் சி மெசேஜ், ஆப்ஷன் டி டைரக்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கலாவதி. சோ இவங்க வந்து அவங்க வந்து கேவி ஃபேன், சித்தி டூவோட ஃபேன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி இவங்க அதாவது கவினோட அப்பா யாரு, அண்ட் கவின் வந்து ஒரு அனாதை போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் சொன்னது என்னன்னா இது மாதிரி சண்முகம் தான் வந்து கவினோட அப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கலாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு சீன்ல வந்து இவங்க மல்லிகா வந்து சொல்லியிருப்பாங்க உன் அப்பா போனதுக்கு அப்புறம் வந்து நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வந்து இருக்கும். சோ அந்த டயலாக் சொன்னதான் இவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதுல வந்து அவங்க இறந்த மாதிரி அவங்க அப்பா இறந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சண்முகம் வந்து அவங்க அப்பாவை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாவதி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மல்லிகா சொன்ன பார்க்கும்போது அவங்க அப்பா இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க வந்து வெளியூருக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் இருக்கலாம், இல்லாட்டி விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம், அது மாதிரி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கலாவதி. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சஸ்பென்ஸ் வந்து கவினோட அப்பா இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். செகண்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுகந்தி. சோ இவங்களும் வந்து அதேதான் கவின் அப்பா அதை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கவின் அப்பா வந்து சண்முகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இருந்தாதான் மேபி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களை அதாவது யானையை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்,
அப்படி ஒருவேளை சண்முகம் தான் வந்து கவினோட அப்பாவா இருந்தாங்கன்னா, கவின் வந்து யாழினிக்கு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி, அதாவது கவினுக்கு வந்து யாழினி வந்து தங்கச்சி முறை ஆயிரும், அது மாதிரி ஆயிரும். சோ அதனால வந்து ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால வந்து யாழினி வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க சுகந்தி. சோ இது வந்து மேபி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் இருக்கு அந்த மேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து செகண்ட் கமெண்ட். தேர்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தி வேல். சோ இவங்க வந்து யூசர் நேம் வேறன்னு நினைக்கிறேன் இவங்களது. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி அந்த வேஸ்டி சட்டையை வந்து கவின் போட்டு போட்டு துவச்சு துவச்சு அது வந்து கிழிஞ்சே போயிரும் போல, கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போற போக பார்த்தா அப்படிதான் இருக்கு சக்திவேல். சோ ஏன்னா இன்னைக்கு வந்து போட்டிடுறாங்க, அதேமாதிரி நாளைக்கு வந்து அந்த மூவர் அணியை போட்ட பிளான்ல வந்து ஏதாச்சும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து சொதப்பி அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேஸ்டி சட்டை வந்து கிளியுதா இல்லாட்டி அதை கிளியாம வச்சு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து யூஸ் பண்றாரா கவின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து தேர்ட் கமெண்ட். சோ ஃபோர்த் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர். சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு அதாவது மல்லிகா வந்து ஒரு சைலண்டா வந்து ஒரு பிளான் வந்து போட்டிருந்தாங்க. சோ அந்த பிளான் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒருவேளை வந்து அந்த ஏசிய வந்து ஏதாச்சும் ஃபயர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து ஒருவேளை யாழினி வந்து அந்த ஸ்லீப்பிங் தூக்க மாத்திரை வந்து ஏதாச்சும் ஒரு இதுல வந்து கலந்து கவின் வெண்பாக்கு வந்து கொடுத்து அது மூலியமா வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன வந்து சதி திட்டமா இருக்க போகுது, ஒரு பயங்கரமான திட்டமா இருக்க போதா, இல்லாட்டி எப்பயும் போலவே முக்கியமான திட்டத்தை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து ஸ்டாப் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு வர அதாவது நாளைக்கு எபிசோட்ல தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது வந்து ஃபோர்த் கமெண்ட். சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக் பண்றோட டாப் ஃபோர் கமெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டை நான் கண்டிப்பா படிக்கிறேன், மிஸ் பண்ணாம இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.